தி ரியல் சிவாஜி பட ஆதிசேஷன் திமுகவின் ரச்சகனாக வளம் வந்த ஜெகத் ரச்சகன் சிக்கியது எப்படி தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகளால் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் இடம் திமுகவின் எம்பியாக இருக்கும் ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏழாவது நாளையும் தாண்டி சோதனையிட்டு வருகின்றனர் இதில் கணக்கில் வராத வெளிநாட்டு கரன்சிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் நான்கு பெட்டிகள் முழுவதும் பணம் மற்றும் ஆவணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் தொழிலதிபராக இருக்கும் ஜெகத் ரட்சகன் சொத்து பட்டியல் விவரம் தற்போது அரசியல் விமர்சகர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த பட்டியலை படிப்பதற்கு முன்பாகவே மொத்தமாக விவரமாக சொத்துப்பட்டியலை கூற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆகும் என்று கூறி அதனை சுருக்கமாக விவரிக்கிறேன் என விவரித்துள்ளார்கள் அதில் ஜெகத் ரச்சகன் தொடர்புடைய பல்கலைக்கழகங்கள் சென்னையில் முன்னூற்றி ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் பல்கலைக்கழகம் தேராட்டூரில் ஜெகத் பல்கலைக்கழகம் ஜெகத் ரச்சகன் தொடர்புடைய மருத்துவக் கல்லூரிகள் பாரத் மருத்துவக் கல்லூரி சென்னை பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை தாகூர் மருத்துவக் கல்லூரி சென்னை லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி பாரத் பல் மருத்துவமனை சென்னை என தெரிய வந்துள்ளது மேலும் ஜெகத் ரச்சகனின் தொடர்பில் இருக்கும் பிற கல்லூரிகள் பெயரும் வெளியாகியுள்ளது அதன்படி பாரத் பொறியியல் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை பாலாஜி அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரி சென்னை தாகூர் பொறியியல் கல்லூரி சென்னை ஜெருசலேம் பொறியியல் கல்லூரி சென்னை லட்சுமி அம்மாள் பொறியியல் கல்லூரி சென்னை ராமானுஜர் பொறியியல் கல்லூரி சென்னை சென்னை பாரத் சட்டக்கல்லூரி கல்லூரி சென்னை பாரத் வேளாண்மை கல்லூரி சென்னை பாரத் கட்டடக் கலைஞர் கல்லூரி சென்னை பாரத் திரைப்பட கலை கல்லூரி சென்னை பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை பாலாஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை பாரத் மேலாண்மை கல்லூரி சென்னை பாலாஜி மேலாண்மை கல்லூரி சென்னை தாகூர் மேலாண்மை கல்லூரி சென்னை ஜெருசலேம் மேலாண்மை கல்லூரி சென்னை பாரத் பாலாஜி லக்ஷ்மி அம்மாள் போன்ற பெயர்களில் இயங்கும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் சென்னை பாரத் செவிலியர் கல்லூரி சென்னை பாலாஜி செவிலியர் கல்லூரி சென்னை பாரத் எண்முறை சிகிச்சை கல்லூரி சென்னை பாலாஜி எண்முறை சிகிச்சை கல்லூரி சென்னை பாரத் மற்றும் பாலாஜி கல்லூரி சென்னை தாகூர் கல்லூரி சென்னை பாலாஜி மற்றும் ஹில்டன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சென்னை ஸ்ரீமதி லட்சுமி அம்மாள் நினைவு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சென்னை பாரத் வித்தியாசம் சிபிஎஸ்இ புதுச்சேரி பாரத் தொழிற்பயிற்சி பள்ளி மெட்ராஸ் தொழிற்பயிற்சி மையம் சென்னை என அனைத்து கல்லூரி நிறுவனங்கள் பட்டியலும் இணையங்களில் வெளியாகியிருக்கிறது அதற்கு பிறகு ஜெகத் ரச்சகனின் தொடர்பில் இருக்கும் ஹோட்டல்கள் நிலக்கரி சுரங்கங்களின் பட்டியலையும் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகின்றனர் இவை அனைத்தையும் வருமான வரித்துறை தோண்டி எடுத்தே இந்த அனைத்து நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை மேற்கொண்டு பல ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறது மேலும் ஜெகத் ரச்சகன் மீது பதியப்பட்டுள்ள கடந்த கால வழக்குகள் அனைத்தும் தோண்டி எடுக்கப்பட்டிருப்பதால் அடுத்து செந்தில் பாலாஜியாக இவரது விவகாரமும் மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த ரெய்டு முடிவடையும் போது நிச்சயம் ஜெகத் ரச்சகனின் அரசியல் வாழ்வு கேள்விக்குறியாகும் எனவும் வேறு சில தகவல்கள் தெரிவித்தது